ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து நான் அந்த வண்டலூர் ஜூ பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, கொஞ்சம் அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கண்டினியூஷனோட அந்த வீடியோ தான் இது. நாங்கள் அதை 5 days கிட்டே இருந்தாங்க. ஸோ 5 to 6 days அதில் வந்து கொஞ்சம் நாங்கள் அவுட்டிங்லாம் போனோம். அப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் நான். ஸோ ஹோம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் திங்ஸ் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ அதான் வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே லைவாக கொடுக்குறேங்க நான், ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு ஜெயச்சந்திரனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷர்ட்ஸு பேண்ட்லாம் வாங்கியிருந்தேன். அந்த 100 rupees இருக்கும் பார்த்திங்களா, 100 rupees கீழே, அதெலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். பட் வாஷ் பண்ணதுனால அது ஃபுல்லாக நான் காட்டல நான். அடுத்து எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் வாங்கினேன் நான், அதையும் நான் காட்டல. நெக்ஸ்ட் நியூ இயர் வீடியோவில் காட்டுறேன் நான். ஸோ இதெல்லாம் தாங்க நான் இதெல்லாம் வந்து ஜெயச்சந்திரனில் வாங்கினது. சென்னை சரவணா ஸ்டோர்ஸ், இது சரவணா ஸ்டோர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன், இது இதுவும் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ். இது வந்து 78 rupees தான். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன், பட் எதுக்கு இது அப்படின்னு நினச்சேன்னா, பட் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. 78 rupees தாங்க, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஃபேன், ஹேண்ட் ஃபேன். அதுக்கப்புறம் ஹோம் சென்டரில் இந்த டைமர் வச்சு நான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ நான் உங்களுக்கு வேணால் அப்படியே சவுண்ட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ நேரம் டைமிங் வச்சுக்கலாம். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் முட்டை போட போகிறோம். ஸோ January 24th, 25th ஸோ திருச்செந்தூர் போய் நாங்கள் முட்டை போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அடுத்து இன்னொன்று எடுக்கிறோங்க. ஸோ நான் போன இடத்துல இது மட்டும்தான் ஆக்சுவலி ஜெயச்சந்திரனில் எங்கோ நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக இது எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பு, ஆன்டிக் மாடலில் நடுவில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிக்சர் இருக்கும், லக்ஷ்மி அந்த இது டிசைனு. இது வந்து 70 rupees சம்திங் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா சரவணாஸில் வந்து இந்த மாதிரி பேண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ கலர் கலராக போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா. இது பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் டைமருங்க, 0 to 55 வந்து இருக்குங்க. ஸோ 1 hour நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி செட் பண்ணுறது நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்கும், பட் நான் வந்து பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன். திருப்பிட்டவங்க தான் சவுண்டு கேட்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே மால் சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த மெரினா மால் அது. அந்த பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹோம் சென்டரில் இதை வாங்கியிருந்தேன் நான். ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்திங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப 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 நீண்ட நாள் ஆசைன்றது இது தான். வந்து எசன்ஸ் ஆயில் வந்து ஊட்டுறது, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பர்னர் செட்டுங்க இது. ஸோ பார்த்திங்கன்னா கேண்டில் கீழே சின்னதாக அந்த டீ கேண்டல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது நம்ம கீழே பற்ற வச்சுட்டு மேலே வச்சிட்டோன்னா இது வந்து நேச்சுரலாக வந்து ஆயில் வந்து இது ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்டட் கேண்டல்ஸ் அதெல்லாம் இருக்கும், பட் சென்டட் கேண்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லது கிடையாது, ஹெல்த்தியும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நேச்சுரலாகவும் போகலாம், இது வந்து நல்லது தான், இது ரொம்ப கெமிக்கல்லாம் கிடையாது இது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இப்போ இந்த ஓட்டருக்கு பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து அந்த டீ கேண்டில் அந்த உள்ளே வச்சுட்டு பற்ற வச்சிடணும். அந்த உள்ளே பள்ளமாக இருப்பதையும் அந்த இடத்துல தண்ணி ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 drops வந்து அந்த ஆயில் விட்டோனாலே போதும், அதுவே சூடாகி எவப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லாக பரவும். ஸோ ரூம் ஃப்ரெஷ்னர் அடித்த மாதிரியே இருக்கும், ரூம் ஸ்ப்ரே அடித்த மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது இந்த ஆயில் டிஃப்யூசர், அந்த ஆயில் இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலில். ஸோ இது நம்மளுக்கு கிடச்சது என்ன பார்த்திங்கன்னா, இது ஃப்ரீயாக வந்தது இது கூடவே ஜாஸ்மின். ஸோ இதில் வந்து 4 drops விட்டாலே போதும், 3 to 4 drops போதும் இதுக்கு. நான் உங்களுக்கு கடைசியாக நான் வச்சு காட்டுறேன் நான், இல்லைனா இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் நான் இதை எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 கேனல் வந்து இது கூடவே கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான். இது உள்ளே வச்சுட்டு உள்ளே அதை பற்ற வச்சிடணும். பற்ற வச்சுட்டு அந்த இந்த இடத்துல தண்ணி பாருங்கள், உள்ளே அதை வச்சுட்டோமா. உள்ளே வச்சதுக்கப்புறம் மேலே வந்து பற்ற வச்ச வேண்டியது தாங்க அந்த ஆயில் விட்டு. ஸோ இவ்வளோ தாங்க நான் வாங்கியிருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஷாப்பிங் வந்து போகணுன்றது போல் கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட போகும்போது எது தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ட்ரையரு கம்மி ரேட் தான். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்னு இருந்தேன். நாங்கள் வந்து பிளான் பண்ணி எங்கேயுமே போக மாட்டோம், டக்குன்னு கிளம்பணுமா போகணுமான்னு இருப்போம் நாங்கள் எப்போவுமே அவுட்டிங் போகிறதா இருந்தால். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹேர் ட்ரையர் வந்து டக்குன்னு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தோடு நம்ம போக முடியாது. ஸோ எப்பவுமே ஹேர் ட்ரையரு இல்லை ஸ்ட்ரைட்னர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறச்சோ நான் வந்து சீரம் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஹேரில் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி சீரம் யூஸ் பண்ண முடியலன்னா ஆலோவேரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கேல்பில் படாமல் ஹேரில் மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் பண்ணிடுமா, அடுத்து ஒரு ஸ்பீடு, அப்புறம் டபுள் த ஸ்பீடு. டூ ஸ்பீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டூ பின் கொடுத்துருக்காங்க. ஏமா ஏண்டா வர, இது பார்த்திங்கன்னா வந்து யூனிகார்ன் ஃபேனு 78 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து நான் திருச்செந்தூர் போயிருந்தேங்க. என்னோடய மாமனார் வந்து திதி அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காக திருச்செந்தூர் போயிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து திருநெல்வேலி. ஸோ அங்கே வந்து அதுதான் பழக்கம், திருச்செந்தூரில் கடையில் குளிச்சுட்டு சாமிக்கு வந்து நெய் தீபம் போடணும். ஸோ அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் இல விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது ஃபேமஸோட விசேஷம் இது, இந்த பன்னீர் இல விபூதி. ஸோ திருச்செந்தூர் போனீங்கன்னா இதை மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் காசு கொடுத்து வாங்கிக்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து தட்சிணை கொடுத்தோம் அதனால் இதை கொடுத்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா 4 இல 100 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எதுக்குன்னா குழந்தை இல்லாதவங்க, மேரேஜ் ஆகாதவங்க அதெல்லாம் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் சாமிக்கு விளக்கேற்றிட்டு இதை நம்ம பூசிக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த விபூதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க, அதில் கயிறு விபூதி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் காட்டணும்னு நினச்சேன், இது வந்து ரொம்ப விசேஷம், அதுக்காக தான் காட்டணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நான் சும்மா ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கு முட்டை போடும்போது, அதாவது இந்த ஜான்வரி 25th வந்து நாங்கள் போகிறோம், அப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ திருச்செந்து கோயில் அங்கே எப்படி நாங்கள் முட்டை போடுறோம் அந்த இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ பாய். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் வீடியோ பார்க்க முடியும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.